காங்கேயம் அருகே மின்னல் தாக்கி மேய்ச்சல் நிலத்தில் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை காங்கேயம் அருகே உத்தாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் வளர்த்து வந்தார் ஆடுகளை விவசாயி ஒருவரது தென்னந்தோப்பில் மேய்ச்சலுக்காக விடப்பட்டிருந்த நிலையில் மழைக்காக தென்னை மரத்தின் அடியில் நின்ற ஆடுகள் மீது மின்னல் தாக்கி பதினாறு ஆடுகள் உயிரிழந்தன மேலும் இரு தென்னை மரங்களும் சேதமாகின தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் விசாரணை நடத்தி கால்நடை குழுவினர் ஆடுகளை உடற்கூர் ஆய்வு செய்தனர் இறந்த ஆடுகளின் மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் எனவும் இறந்த ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார்